ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம், ரிலேட்டட் டு ஹார்டிகல்ச்சர் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஹார்டிகல்ச்சர் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது படிக்கணும்னு ஆர்வத்தில் இருப்பாங்க, தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோட்டக்கலைத்துறை ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு இருக்குது, பிஎஸ்சி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது படித்தா தோட்டக்கலைத்துறை விவசாயம் சைடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா போகலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தோட்டப்பயிர்கள் விளைவிக்கிறதுக்கான இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம். அண்ட் தென் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் போச்சுன்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹார்டிகல்ச்சரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தவிர்த்து என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஜாபுக்கு ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தனா போகலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டன்ட் இன் ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கன்சல்டன்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ஆர்னமெண்டல் ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரிஸ்ட், தோட்டக்கலைத்துறையில் அழகு தாவரங்கள் மட்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயே இருக்கட்டும், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், ஆர்னமெண்டல்ஸ் பிளான்ட்ஸ் அப்படிங்க நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அழகு தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான இது படிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாப் போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஹார்டிகல்ச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஹார்டிகல்ச்சர் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பிளான்ட் கேர் ஒர்க்கர், ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செடியை கேர் பண்ணி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளான்ட் கேர் ஒர்க்கருக்கு வந்துட்டு நம்ம ஹார்டிகல்ச்சர் படிச்சுருந்தா போகலாம். அதுக்கப்புறம் நர்சரி ஸ்டாஃபர், நர்சரி கார்டன்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா, நர்சரி கார்டன் வந்துட்டு நம்மளே என்ன செய்யலாம், உருவாக்கலாம் ஹார்டிகல்ச்சர் படிச்சுருந்தா. நர்சரி கார்டன் ஸ்டாஃபராக ஒர்க் ஆகிறதுக்கு ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கலாம். அண்ட் தென் லேண்ட்ஸ்கேப் டிசைனர், லேண்ட்ஸ்கேப் டிசைனர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு லான் உருவாக்குறோம், இந்த லான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஒரு தோட்டம் உருவாக்குறோம், இதை மாதிரியான ஒரு டிசைன், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய இருக்குது அந்த டிசைனர். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தனா போகலாம், லேண்ட்ஸ்கேப் டிசைனர். அண்ட் தென் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய தோட்ட பயிர்களுக்கான பெஸ்ட் என்னென்ன மாதிரியான பெஸ்ட் வருது, அந்த பெஸ்ட்டை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர், ஸோ இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை பயிர்களை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான அனாலிசிஸ் ரிசல்ட் அதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கறது. அண்ட் தென் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், தோட்டக்கலைத்துறையில் ஏற்படக்கூடிய அந்த தோட்ட பயிர்களை வச்சு என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு, அந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரானமிஸ்ட், அதுக்கப்புறம் ரைட்டர், தோட்டக்கலை பற்றியான நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் ரைட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுதுகள் எழுதலாம், அதுக்கான இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வெஜிடபிள் சீடு ப்ரீடர், தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்க்கான விதைகள் அந்த ப்ரீட் பண்ணுறதில் டெக்னாலஜிஸ்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் க்ராப் ப்ரொடக்ஷன் அட்வைசர், என்னென்ன மாதிரியான கிராப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிடியூஸ் பண்ணலாம், எந்த காலத்துக்கு எந்த மாதிரியான கிராப்ஸ் வந்துட்டு உருவாக்கலாம், ஸோ இதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அட்வைசர் இதுக்கு நமக்கு ஹார்டிகல்ச்சர் பிரச்சனை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ராப் கன்சல்டன்ட், மேலே சொன்ன மாதிரியே தான், எந்த காலத்துக்கு எந்த மாதிரியான பயிர்கள் போடலாம், இந்த பயிர்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதோடைய நான் பெனிஃபிட்ஸ் என்ன, இது எவ்வளோ நமக்கு ஈல்டு கொடுக்கும், ஸோ இதை பற்றியான இது க்ராப் கன்சல்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ட்ரையல் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ட்ரையல் ஆஃபீஸராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஆர்காட் ஆர் ஃபார்ம் மேனேஜர், ஒரு ஃபார்மை மேனேஜ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஹார்டிகல்ச்சர் படிச்சுருந்தா வேலை செய்யலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபுட்டு டெக்னாலஜிஸ்ட், தோட்டக்கலையில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் உணவு பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதுக்கான டெக்னாலஜிஸ்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் ஃபார்ம் சூப்பர்வைசர், எப்படி மேனேஜராக ஒர்க் பண்ணலாமோ அதே மாதிரி ஃபார்ம் சூப்பர்வைசராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் சூப்பர்வைசராக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது வந்துட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது ரிலேட்டட் டு ஹார்டிகல்ச்சர்
சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள். ஸோ இது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை பற்றியான சஜஷனை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஜாப்ஸை பற்றி எனக்கு தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு நீ சொன்னீங்கனாலும் அதை பற்றி நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷனல் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடான வீடியோவோட வர. அது வரைக்கும் நன்றி.